அகிலமெம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போது 12 ராசிக்கு உண்டான 27 நட்சத்திர பலம் இன்றைய பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்கப்போறேன். 10/6/2023 சோபு கிருது வருடம், வைகாசி மாதம் 27 நாள். அஸ்வினி பரணி கிருத்திகை 1 பாகத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ. ஜென்மத்திலே குரு ராகு, 7 கேது, குரு சண்டாள யோகத்தில் இருக்கிற பணம் நிறைய வரும், அப்படியே செலவாகிடும். மின்சாரத்துறை, கடல்வாழ் வேலை பார்க்க, எல்கை பாதுகாவலர் படையில் இருக்கிறவங்க மிகவும் கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு சுமார் தான், விவசாயிகளுக்கும் அதே தான். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும், மனைவியிடம், பிள்ளைங்களிடம், நண்பர் வழியிலையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். கிருத்திகை 2, 3, 4 பாகவும் ரோகிணி, மிருக சிருஷ்டம் 1, 2 மொத்த 2 பாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் வருவாங்க. ஆமாம், வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும், விவசாயிகளுக்கும் அதே தான். மெடிசன் படிக்கிறவங்க நிறைய மார்க் எடுத்துகிட்டு வெளியே வரும், கிளினிக் வச்சிருக்கிறவங்க லயன் கட்டி நிற்பாங்க. இப்போ நகைக்கடை சின்னதாக வச்சுருப்பாங்க, பெருசாகிடும். வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரம் 2x உயரும். ஏற்றுமதி நிர்வாணம் பண்ணுவாங்க, வாசனை தெரிவாங்க, உணவு சம்பந்தமாக நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. தட்ட தாமதம் எதுவும் இல்லை, எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் காளிகாம்பாள் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். மிருகசிரசம் கடைசி 2 பாகவும் திருவாதிர புனர் பூசம் 1, 2, 3 பாகம் தொட்டது தொலங்கும் நாளுங்க. 5 காலத்தில் இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும், விவசாயிகளுக்கும் அதே தான். அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்க இப்போ வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க. இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம், கிரவ பிரசம் பண்ணுவோம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பராசக்தி வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி. புனர்பூசம் கடைசி 4 பாகம் பூசம் ஆயில்யம், வழிபாடு பண்ண வேண்டிய காலகட்டம். 8 இடம் வலுவு பெற்றிருக்கு. 10 குரு பதவி பறி போகும், 10 கூட ராசியிலே நீச்சம். கடல்வாழ் வேலை பார்க்குறவங்க, மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க, அரசு துறையை சேர்ந்தவங்க, எல்கை பாதுகாவல் படையினர் மிகவும் கவனம் தேவை. வழிபாடு பண்ணுற வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் 6, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு நரசிம்மர், யோக நரசிம்மரை வழிபடுங்க. சனிக்கிழமை வெற்றி தான் உங்களுக்கு. மகம் பூரம் உத்தரம் 1 பாகம் சகல ஐஸ்வர்யங்களும் வருவாங்க இப்போ உங்களுக்கு. ஆமாம், 1 காலமாக ஒன்றும் இல்லை. இப்போ 9 குரு தொட்டது தொலங்கும் நாள். இந்த 1 காலத்துக்கு பணம் மழையில் நனைவீங்க. வியாபாரிகள் வியாபாரம் பெருகும், அரசு வேலை பார்த்து எதிர்பார்த்துருந்தோம். இப்போ அரசு வேலை கிடையாது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பாக்கி கை கூடும். அரசியல்வாதிகளுக்கு போஸ்டிங் உண்டு. உடல் ஆரோக்கியமாகிடுங்க, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பெருமாள் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி. உத்தர 2, 3, 4 பாகவும் அஸ்தம் சித்திரை 1, 2, 2 பாகம் மொத்த 2 பாகம் வழிபாடு பண்ண வேண்டிய காலம். அட்டம குரு, அட்டமத்தில் ராகு, 2 கேது, 8 கூட 11 நீச்சம். உடலை கவனமாக பார்த்துக்கிடுங்க, மருத்துவ செலவு உண்டு. வியாபாரிகளுக்கு மந்த நிலை, பெரிய முதலீடு எதுவும் வேண்டாம். அரசு துறையை சேர்ந்த, மின்சாரத்துறையை சேர்ந்தவங்க, கடல்வாழ் வேலை பார்க்குறவங்க, எல்கை பாதுகாவலர்கள் மிகவும் கவனந்தவை. வாகன ஓட்டிகளும் அதே தான். எழுத்தாளர், பாடலாசிரியர், விஞ்ஞானிகள் கற்பனை வளம் வருகும். பத்திரிகை துறை, மீடியா துறை இருக்கிற பேரும் புகழும் கிடைக்கும், பணம் கிடைக்காது. பள்ளிக்கூடம் வச்சுருக்க லயன் கட்டி நிற்பாங்க இப்போ. மாணவர் சேர்க்க நிறைய வருவாங்க. விளையாட்டுத்துறையை சேர்ந்தவங்க போராடி மெடல் வாங்குவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பராசக்தி அம்மன் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி. சித்திரை கடைசி 2 பாகவும் சோதி விசாகம் 1, 2, 3 பாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் வருவங்க. சகல ஐஸ்வர்யங்களும் வந்து உங்களை பரவசப்படுத்துவங்க. கடன் சுமையெல்லாம் விலகிடும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களும் விரும்பு நடத்திக்கிட மாட்டோம், கடன் சுமையெல்லாம் விலகிடும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் பாக்கிக்கிடும். சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும். விசாகம் 4 அனுஷம் கேட்டை ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. குரு 6 போய் மறைஞ்சிட்டார். பண நஷ்டம், பொருள் சேதம், உடல் ரீதியான பாதிப்புகள். மின்சாரத்துறையில் வேலை பார்க்குறவங்க
கடல்வாழ் வேலை பார்க்குங்க, இயற்கை பாதுகாவலர்கள் மிகவும் கவனம் தேவை. அரசியலில் இருக்கிறவங்க, மேடை பேச்சாளர்கள் மிகவும் கவனமாக பேசுங்க. விவசாயிகள், வியாபாரிகள் மந்த நிலை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் முருகன் வழிபாடு வெற்றி. மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாகம், அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அம்மனுடைய பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமையெல்லாம் வலிக்கிடும். பணம் மழையில் நினைவிங்க. இப்போ அரசு வேலை தேடி வேலை கிடைக்கும். வியாபாரிகள் வியாபாரம் பெருக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்க ஸ்டாருகளுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் நிறைய வரும். அரசியல்வாதிகளுக்கு போஸ்டிங் உண்டு. தொட்டது தொலங்கும் காலகட்டம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வேலைக்கிழமை வேலைக்கிழமை மஞ்சள் சால்வா சார்த்துங்க, மல்லிகைப்பூ சார்த்துங்க, 3 நெய் தீபம் ஏற்றுங்க. பிரமாதம் உத்திராடம் 2, 3, 4 பாகவும் திருவோணம் அவிட்டம் மொத 2 பாகம். தொழில் வடிவில் இருந்த தட தாமதம் எல்லாம் விலகிடும். வியாபாரிகளுக்காக இருந்தாலும் சரி, அரசு துறையை சேர்ந்தவங்களாக இருக்கும் சரி, உடல் ஆரோக்கியமாகிவிடுங்க. அரசு வேலை தேடிட்டு இருக்க இப்போ வேலை கிடைக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை விலப்படும். உற்றோர் உதவிக்கரம் நீட்டுவாங்க. கடன் சுமை எல்லாம் விலகிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பெருமாள் வழிபாடு இன்றைக்கு விட்டு வெட்டி. அவிட்டம் கடைசி 2 பாகவும் சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாகவும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகுங்க. நகைக்கடை வச்சிருக்கிறாங்க பெருசாகிடும். கார் கம்பெனி ஜவுளித்துறை நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. ஹார்ட்வேர்ஸ் இரும்பு உருக்கால இதெல்லாம் வச்சுருப்பாங்க நிறைய பேர். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அரசு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு போய் வேலை கிடைக்கும். சகோதர ஒற்றுமை பலப்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பெருமாள் வழிபாடு வெற்றி தரும். பூரட்டாதி கடைசி 4 பாகவும் உத்தரட்டாதி ரேவதி. 2 காலமாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ 2 இடத்தில் குரு செவ்வாய் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் வருவாங்க இப்போ உங்களுக்கு. ஆமாம், அரசு வேலை தேடிட்டு இருந்த வேலை கிடைக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு விரும்புகிற இடத்துக்கு இடமாட்டம். ஆமாம், வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். விவசாயிகளுக்கும் அது தான். பால் பண்ண வச்சுருப்பாங்க நிறைய பேர், நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்தாளர், விஞ்ஞானிகள், கலைத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் பேரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாகிடுவீங்க. வெளிநாட்டுக்காக கல்விக்காக எதிர்பார்த்துருந்தா இப்போ விசா கிடைக்கும் உங்களுக்கு. தட தாமதம் எதுவும் இல்லை. சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால், சாலையோர வியாபாரியாக இருந்தாலும் சரி, இப்போ பணத்தை பார்ப்பீங்க நீங்கள். கடன் சுமை எல்லாம் வலிக்கிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடு. வேலைக்கிழமை வேலைக்கிழமை மஞ்சள் துண்டு சாத்தி, மல்லிகைப்பூ சாத்தி, அர்ச்சனை பண்ணி 3 தெய் தீபம் தட்சிணாமூர்த்தி குரு முன்ன வைங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. நிறைய பேர் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, பிறந்த தேதி தெரியாது, அப்பா அம்மா எழுதி வைக்காமல் விட்டாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதாங்க அட்டவணைங்க. இது பிரம்மாவனுடைய குறிப்பு தான். சின்ன ஒரு ரேகைக்கும் அதில் ஒரு பலன் இருக்குது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, ஏன் எனக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லை, எப்போ எனக்கு திருமணம் ஆகும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதுறேன். அது மட்டும் இல்லை, இந்த கையில் வந்துட்டு நிறைய பேருக்கு சுக்கரமேடு, குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு, சந்திரமேடுன்னு சொல்லி இந்த இடங்களில் வந்துட்டு கரும்புள்ளி இருக்கும் பாருங்கள். அது எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்குது. வாங்க, அதுவும் இல்லை அங்க லட்சணம். உலகத்தில் ஒவ்வொருத்தன் பிறந்தாச்சுனா ஒரு லட்சணம், அதில் நிறைய லட்சக்கணக்கில் இருக்குது. அதில் 3 தான் முக்கியம். சிங்க பார்வை, மான் பார்வை, கருட பார்வை. கருடனுக்கு வந்துட்டு மிகவும் பெரிய வாங்க. ஒரு பக்கம் பெருமாளை, ஒரு பக்கம் லட்சுமியை வச்சுட்டு பறக்கிறாரோ, அப்போ எவ்வளோ பலம், எவ்வளோ பார்வைக்கு வீரியம், அதே சொல்கிறேன். அப்புறம் சிங்கம் பராசக்தியின் அம்சம், அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பராசக்தி அம்மன் வந்துட்டு சிங்கத்துக்கு மேலே தான் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி மான் சித்தர்களோட அம்சம், இதே நான் உங்களுக்கு குறிப்பிட்டு தரேன். வாங்க, இப்போது 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திர பலனை இன்றைய பலனை நாம் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நான் உங்களது சோமிஜி முகுந்தன். நன்றி, வணக்கம்.